வைடூரியம் வைடூரியத்தை பத்தி சொல்றாங்க. அடுத்தது சீதா வாதத்தோடு சிலேத்தமம் புளியப்பம் காது சூளை பிணி கனத்த குன்மம் ஓது பித்தம் என்றுரைக்கும் நோய்கள் அரு அருமற்போதும் தோஷமில்லை நன்று வைடூரத்தினாலே. குணம் வைடூரத்தினால் சிலேத்மவாத தோஷம் கபம் புளியேப்பம் வர்த்துகின்ற சீல்பிடிப்பு வாதகுண்மம் பைத்தியம் அபத்தியம் முதலிய சப்த தோஷங்கள் ஆகிய இவை நிவர்த்தியாகும். உபயோகிக்கும் முறை வைடூரியத்தை தங்க மோதிரத்தில் அமைத்து விரல்களில் அணிந்து கொள்ள தெய்வ கடாசமும் உலக வசியமும் உண்டாகும். இது பார்வைக்கு கருப்பு கலந்து வெண்மை நிறமும் பிரகாசமும் எடையில் ஊட்டமும் உட்புறத்தில் வெண்மை நிறமான மேகம் போன்ற சாயலும் பெற்றுள்ளது. அடுத்தது வந்து வைடூரியத்தில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேப்பம்பழம் கலர் ஒரு டைப்பு கருப்பு கலந்த ஒரு மேகம் அதுக்கு மேலே இதில் மேலே ஒரு ஒரு கோடு வந்து கீழே மேலேயும் லைட் அடித்து பார்த்திங்கன்னா கீழே மேலேயும் கீழே வரைக்கும் போகணும். அதுமாதிரி இந்த சைடு ஃபுல்லாக போகணும். அப்படி போச்சுன்னா அது பியூரான வைடூரியம். அந்த வைடூரியத்துக்கு தான் இந்த குணம். அதுதான் விலை மதிப்பு இல்லாத நல்ல வைடூரியம். இந்த லோக்கல் வைடூரியத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அது இதுலாம் வந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து டெஸ்டிங் பண்ணி வாங்குங்க. அதுக்கு தான் இந்த லேபு அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டில் நம்ம வந்து பதிவு பண்ணது. அதுக்கு தான் பதிவு பண்ணோம். எப்படி வாங்கணும் என்ன மாதிரி இருக்கணும் அதுக்கு என்னென்ன மீட்டர்களை பயன்படுத்தியிருக்காங்க அதை நான் வந்து எந்த லேபில் கொடுக்கணும் என்ன ஹார்ட்னஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தாலே வந்துடும். ஒவ்வொரு ஜெம் ஸ்டோனுக்கும் ஒவ்வொரு ஹார்ட்னஸ் இருக்குது. அந்த ஹார்ட்னஸ் படி தான் அதை வந்து வாங்கணும். அந்த ஹார்ட்னஸ் இருக்கணும். அந்த ஹார்ட்னஸ் இருந்தாலும் அதுக்குள்ளே குறைகள் இருக்கக்கூடாது. அந்த அதில் 8 வகையான தோஷங்கள் 7 வகையான தோஷங்கள் 5 வகையான தோஷங்கள்ல தோஷங்களை சொல்லிட்டு வருவாங்க. அந்தந்த வைரத்துக்கு அந்தந்த மாணிக்கத்துக்கு அந்தந்த தோஷங்கள் இருக்கக்கூடாது. பியூராக இருக்கணும். அதுக்காண்டி தான் அதை வந்து அதை சொல்கிறோம். நீங்கள் வந்து அந்த மாதிரி வைரங்களை மாணிக்கங்களை பயன்படுத்திட்டு வாங்க. இந்த ஜெம் ஸ்டோனை வந்து இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு பார்க்குறதுக்கு உண்டான மிஷின் தான் இது. இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது ஜெம் ஸ்டோன் பார்க்குறதுக்கு உண்டான மிஷின் இது. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது ஸ்டோனை வந்து இந்த அலுமினியத்தில் வைப்பாங்க. இதற்கு பிறகு இந்த அலுமினியத்தில் வைப்பாங்க ஸ்டோனை வச்சு இதை வந்து அந்த அந்த மிஷினுடைய முனி இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிங்க. இதற்கு பிறகு முன் பக்கத்தில் பென்சில் மாதிரியாக ஒரு முனை இருக்கும். இதற்கு பாருங்க இதை வந்து அந்த ஸ்டோனுக்கு மேலே வச்சு பார்த்தோன்னா பின்பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து ஒரு 10 வகையான லைட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த லைட்டு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படிங்கிற இந்த 10 லைட் ஏரியும். இந்த ரெட்டுலேருந்து கணக்கு இது ரெட்டு. இந்த கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹார்ட்னஸ் இது எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து காமிக்கும். இது 10 மேலே போயிடுச்சுன்னா டைமண்டாக மாறிடும். அந்த 8 இருக்குது, 7 இருக்குது, சஃபயர் இருக்குது, அப்புறம் ரூபி, அப்புறம் வந்து இதுமாரி நிறைய ஸ்டோன்கள் இருக்குது. புஷ்பராகம், கனகு புஷ்பராகம், அப்புறம் வைடூரியம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அக்வமேரியனு, அப்புறம் வந்து இதுமாதிரி நிறைய ஸ்டோன் இருக்குது. இதில் வந்து 9 கற்கள் தான் வந்து முக்கியமாக பெரியவங்க எடுத்திருக்காங்க. அதை செக் பண்ணுறதுக்கு உண்டான மிஷின் தான் இது. இதை வச்சு ஒரிஜினல் டூப்ளிகேட் நம்ம பார்க்காம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. ஸ்டோனு வாங்கக்கூடாது. அப்படி வாங்கி யாரும் ஏமாறவும் கூடாது. ஒன்று இந்த மிஷினை வச்சு செக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கும், லேப் சர்டிஃபிகேட். இது லேபு ஜெம் லேபில் இருந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்டோன் கொடுத்தீங்கன்னா அதை செக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் எந்த கல்லையும் நம்பி வாங்காதீங்க. அது நாளைக்கு நமக்கு ஏமாற்றத்தை தான் குத்தரும். கல் எவ்வளோ கிராம் இருக்குது, எத்தனை கேரட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா இப்போ கேரட் பார்க்குற மிஷின் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிடி அப்படின்னு போட்டுருக்கு பாருங்க. ஏன்னா கேரட்னு அர்த்தம். இது வந்து ஜீனா கிராமு. இந்த சிடியில் வந்து எத்தனை கேரட்டுங்கிறத காமிக்கும். 1 கிராமுக்கு 5 கேரட்டு மொத்தம். இந்த கல் எத்தனை கேரட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ம்
ஒரு கேரட்டு 9 பாயிண்ட் இருக்குது. அப்போ கேரட் 39 மில்லிகிராம் அந்த அளவுக்கு இருக்கு. அதை நம்ம நாட்டுடைய கனிம வளங்களை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய வந்து வெளிநாட்டுக்காரங்க சதிகள் நிறைய வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து முறியடிக்கு தான் இதை பதிவு பண்ணுறது. நம்ம நாட்டில் உள்ளக்கூடிய உண்டான மருத்துவ குணம் என்னது, அதோடய வில் பவர் என்னது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இதை பார்க்குறோம். இதில் என்னென்னா அது என்னெல்லாம் பண்ணும், நம்ம நாட்டில் விளையக்கூடிய அந்த ஜாதி கற்கள் என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சித்தர்கள் வந்து பண்ணியிருக்காங்க, பெரியவங்க பண்ணியிருக்காங்க, எல்லாமே இங்கே இருந்த பெரும்பொருள் ஞானிகள் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம தெளிவுபட படிச்சிட்டோம் அப்படின்னா வெளிநாட்டுள்ள வேங்குற கற்களை வந்து தவிர்த்துக்கிடலாம். நம்ம நாட்டில் இருக்கிறது தான் இந்த ஆற்றல். நீங்கள் அதனால் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து நீங்கள் வந்து அக்வமரியனோ பச்சையோ அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மருத்துவ குணத்தை அதில் பார்க்க முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க.